ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி யூஎஸில் ஒரு ஸ்னோ வாக் போகிறோம். நம்ம வீட்டுக்கு வெளியில் ஸ்னோ வந்திருக்கு, அது அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா லைக் -7 to 8 டிகிரிஸில் இருக்குது. நேற்று விண்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லைக் கண்டினியூஸாக ஒரு நாள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வெளியவே வர முடியல. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் பிஸ்னஸஸ் எல்லாமே வந்து க்ளோஸ்ன்ட்டாங்க. ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ வண்டி ஓட்டுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு அப்படியே ஒரு வாக் எடுக்க போகிறோம். ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்னோவாக இருக்குது. ஸோ காமனான ரோட்ஸ், பாத்வே, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க கம்யூனிட்டி வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் வந்து அதை க்ளீன் பண்ணிடுவாங்க. பப்ளிக் ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் அதை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு வெஹிக்கிள்ஸ் வச்சு அதுக்காக ஸ்பெஷல் வண்டிங்லாம் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா ரோட்லலாம் நிறைய சால்ட் போடுவாங்க. சால்ட் போடுறதுனால லைக் வந்து ரோட்ஸ்லாம் க்ளீன் ஆயிரும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். ஸோ யாராவது யூஎஸில் இருக்கீங்க, அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ரொம்ப இமீடியட்டாக பிரேக்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா வண்டி ஸ்கிட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி எப்படி பாருங்கள், எல்லாம் வாட்டர் எல்லாமே ஸ்னோவில் வந்து கார் எல்லாமே ஃபுல்லாகவே இம்மர்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக காரை வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நீங்கள் வெறும் லைக் கிளாஸஸ் மட்டும் க்ளீன் பண்ணலாம், பட் போலீஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்னோ வந்து போகிற வழியில் வேறு காருக்கு டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம். ட்ரீஸ்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்னோவால் இம்மர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரீஸோட பியூட்டி என்னென்னா லைக் சம்மர் சீசனில் வந்து இது ரொம்ப க்ரீனாக அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பிளான்ஸ் தான் இது. ஸோ வின்டர் சீசனில் வந்து அதோடய லீவ்ஸ் எல்லாமே ஷெட் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இது ஒரு ஒரு பிளான்ட்டாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இப்படியே இருக்கும். லைக் ஒன்ஸ் த சம்மர் வரும்போது மறுபடியும் ஒரு க்ரீனரி ஆகிடும். சில பிளான்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்குது, க்ரீனரியாக மெயின்டைன் ஆகுது. அது வந்து ஒரு லேக்கு இப்போ பார்த்தது, அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. ஸோ இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்ஸ்லாம் மட்டும் கிளியராக இருக்கும். ட்ரைவ்வே வந்து அந்த கம்யூனிட்டினால் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வாக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா ஸ்னோ வந்து ஸ்கிட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் கிட்ஸ் எல்லாம் நிறைய வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி லைக் ஸ்னோவில் ஸ்லைட் பண்ணுறது, ஸ்னோவில் வந்து லைக் பொம்மைங்க அந்த மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ தனி ஒரு ப்ளே கிரவுண்ட் இருக்குது கொஞ்சம் ஒரு 200 meters முன்னாடி. அங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்ஸ் வந்து யூஸ்வலாக அவங்க விளையாடிட்டுருப்பாங்க. யூஎஸில் இன்னொரு ஒரு இது இருக்குது என்னென்னா, கிட்ஸ் வந்து தனியாக அவங்கள நம்ம இந்தியா மாதிரி வெளியே விட முடியாது. ஸோ வீட்டுக்கு வெளில வந்தாவே லைக் பிஃபோர் லைக் 15 years ஒரு கார்டியன் வந்து அக்கம்பனி இருக்கணும், அவங்களோட எப்பயுமே இருக்கணும். ஓ அது வந்து மேண்டேட்ரியாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் எப்பயுமே அவங்க கூட இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்வே, கீழே பார்த்திங்கன்னா அது மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு யூ கேன் சி லைக் ஒரு 4 to 5 inches ஆஃப் ஸ்னோவாவது இருக்கும். ஸ்னோலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆயிரும். ஸோ இனிஷியலாக ஸ்னோ வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும், போக போக வந்து ஸ்னோ வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து காரை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க இங்கே இருக்கவங்க. ஏன்னா ஸ்னோ ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இந்த கிளைமேட் வந்து இதே மாதிரி வந்து மார்ச் ஏப்ரல் மிட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த ஸ்னோ கண்டிஷன்ஸில், பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இங்கே இருக்க லைவ்லிஹுட். அண்ட் மோஸ்ட்லி வந்து பீப்புள் வந்து இந்த டைமில் எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. லைக் மோஸ்ட்லி வில் பீன் ஹோம்ஸ். வீட்டில் எல்லா வீட்லேயும் தெரியும் ஹீட்டர்லாம் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து ஏசி வந்து கம்ஃபர்ட், ஏசி இல்லாமே நம்ம வாழ முடியும். ஆனால் இங்கே வந்து ஹீட்டர் வந்து மேண்டேட்ரி. ஹீட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்.
அது கொஞ்சம் நேரத்தில் கிளைமேட் வந்து ரூமுக்குள்ளே வந்துடும், ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீட்டில் பார்த்திங்கன்னா ஹீட்டர் சிஸ்டம் வந்து இந்த கம்யூனிட்டி மூலயமா ரியல் எஸ்டேட் மூலயமா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணும், எல்லாமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணாலும் ரோட்டில் வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ நீங்கள் லெஃப்டில் இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே கிரவுண்ட், அங்கே வந்து முன்னாடி லைக் ஒரு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் நான் ஸ்னோனால யாரும் இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் வந்து அங்கே விளையாடிட்டுருக்காங்க இப்போ. ஸோ பாத்வேயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ப்ளே கிரவுண்ட். ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்காது, பட் ஒரு ஏதோ ஸ்னோ மவுண்டன் மாதிரி இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி கண்டென்ட் வேணுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.